கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்கள் திமுக அரசு செய்த படுகொலைகள் என குற்றம் சாட்டிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அண்ணாமலையின் சதி செயலே கள்ளக்குறிச்சி விஷசாராய உயிரிழப்புகளுக்கு காரணம் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதிலடி கொடுத்துள்ளார். இருவரின் கருத்துக்களையும் தற்பொழுது பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது, இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது. பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு புள்ளி விவரம் பார்த்தங்க, தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய நூலகங்கள் 4661 நூலகங்கள், லைப்ரரி, ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டர் 2127, ஆனால் டாஸ்மார்க் 5329. ஸோ தமிழகத்தில் மட்டும்தான் டாஸ்மார்க் கடைகள் நூலகத்தை விட ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட 2.5 மடங்கள் அதிகமாக இருக்குது. அதனுடைய வெளி இது கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தால் திமுக அரசு நடத்தியிருக்கக்கூடிய கொலை என்று சொல்ல வேண்டும். சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது 2009 137 பேர் சாராயம் குடிச்சு செத்தாங்க, அவர் ராஜினாமா பண்ணாரா? ஆக வாய் பிடித்ததும் மாங்காய் பிடித்ததும் பேசக்கூடாது, கான்கிரீட்டாக சொல்லணும். அது மட்டும் இல்லை, ராஜினாமா பண்ணோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணும், அங்கிருந்து தான் சடக்கே வந்துருக்குதுன்னு போலீஸ் இல்லாக்கல சொல்கிறாங்க. பிஜேபி இஸ் லைபிள், அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன் அண்ணாமலையினுடைய சதி திட்டம் தான் இதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க கட்சி ஆடுற மாநிலத்திலையும் வந்திருக்குதுன்னா விக்கிரவாண்டி தேர்தலுக்கும் இதே ஒரு சம்பந்தம் இருக்குது. இவங்க அம்சின் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி செய்யணும்னு திட்டம் போட்டாரோ என்ற சந்தேகம் என்னை போன்றவருக்கு ஏற்படுது.